ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்திய சமய அறநிலையத்துறையிலேருந்து புதுசாக ஒரு ஜாப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஜாப்பை பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த ஜாபை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். இந்த ஜாபுக்கு வந்து என்னென்னா, பிஇ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், 8th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், படிக்காதவங்களும் அப்ளை பண்ணலாம், தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் போதும், அப்படி உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம், டைப்பிங் தெரிஞ்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ எங்கே இருந்து ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தானா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயிலிருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, முழுக்க முழுக்க இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஜாப்பை பற்றியும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஜாபுக்கான விண்ணப்பங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன ஜாப் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜாப் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இலை விபூதி போத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியோட பேர். அதே மாதிரி திருவழக்குன்னு சொல்லி ரெண்டாவது. மூணாவது வந்து என்னென்னா, பல வேலை அப்படின்னு சொல்லியிருக்கு. பல வேலை அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஜாப்புமே பார்க்கக்கூடிய ஒர்க்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மூணு ஜாபுக்குமே வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுங்க. இதுக்கு வந்து எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கான எவ்வளவு வந்து வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இலை விபூதி போத்திக்கு ஒன்று, திருவழக்குக்கு ஒன்று, பல வேலைக்கு வந்து நாலு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சணும், நமக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுங்க. அதனால் இந்த ஜாப் அப்ளை பண்ணால் சம்பளம் எவ்வளோ கொடுன்னு பார்த்தீங்கன்னா, 15,900 ரூபாய் கொடுக்குறாங்க. அதில் வந்து 50,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூணு ஜாப்புக்கு வந்து என்னென்னா, தமிழில் வந்து இப்போ 5th 6th முடிச்சிருந்தவங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து என்னென்னா, 4th தவில் படிக்கிறவங்க, தவில் பதவி பேர் உள்ளவங்க, தவில், அப்புறம் தாளம் சுருதி இதெல்லாமே வந்து ஜஸ்ட் மியூசிக்கல் ஓரியன்ட் உள்ளவங்க, அவங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இசைப்பள்ளியில் வந்து என்னென்னா, அவங்க வந்து படிச்சிருந்து அதுக்கான தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றுகள் ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கணும். ஸோ இந்த தவில், தாளம், சுருதி இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது. அதுக்கப்புறம் இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா, 18,500 58,600 வரைக்கும் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு ஒரு வேக்கண்ட்டு. அப்புறம் 7th இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காயாமொழி கோயில் அர்ச்சகர், அப்புறம் காயல்பட்டினம் கோயில் அர்ச்சகர், அதுக்கப்புறம் குலசை கோயில் அர்ச்சகர், இது எல்லாமே அர்ச்சகரோடது. அப்புறம் குலசை கோயிலுடைய அத்தியான வாத்தியார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தா, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னென்னா, இதர அதாவது ஆகம பயிற்சி பள்ளி அல்லது வேத பாடசாலையில் வந்து ஒரு வருஷமாவது வந்து பயின்றுக்கணும். ஏன்னா இது அர்ச்சகரில் ஸோ மந்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் ஒரு வருடமாவது வந்து என்னென்னா, அந்த ஆகம பள்ளி இல்லைன்னா வேத பாடசாலையில் வந்து என்னென்னா பயிற்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அடுத்த போஸ்ட் வந்து என்னென்னா, குலசை கோயில் தேவாரம், குலசை கோயில் மடப்பள்ளி, தட்டச்சர், தட்டச்சிருக்கு மூணு போஸ்ட்டு. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குலசை கோயில் தேவாரத்துக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தேவார பாடசாலையில் குறைஞ்சது 3 வருஷம் வந்து என்னென்னா பயிற்சி பெற்றதுக்கான சான்று அவங்க வச்சுருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் குலசை கோயில் மடப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோயிலில் அந்த கோயிலில் உள்ள பழக்கத்தப்படி வந்து என்னென்னா, நெய்வேத்தியம் பண்ணக்கூடியதுக்கு வந்து தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் நான் வரணுங்க. 13th போஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு வருங்க. தட்டச்சர் அப்படிங்கிறவங்க எவ்வளவோ பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து டைப்பிங்கு ஷார்ட்ஹேண்ட்லாம் கற்றுட்டு நிறைய ஜாப் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 3 போஸ்ட் வேக்கன்ட் இருக்குது. ஸோ தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களாம் தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெறுமனே வந்து SSLC தெரிஞ்சுக்கணுங்க. SSLCல பாஸ் பண்ணியிருக்கணும். அது போக வந்து என்னென்னா, டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா, அவங்க தட்டச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து என்னென்னா, தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து என்னென்னா ஒன்று உயர்நிலை அதாவது ஹையரில் வந்து இது பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழில் வந்து ஹையர், இங்கிலீஷில் லோயர், அல்லது இங்கிலீஷில் லோயர் இல்லை தமிழில் ஹையர், இந்த இது இந்த மூணில் வந்து எது வேணாலும் அவங்க வந்து தெரிந்தால் போதும். அதுபோக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத அவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது இவங்க வந்து முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர்லேயே அவங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து என்னென்னா அந்த பேசிக் சர்டிஃபிகேட் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுபோக வந்து டைப்பிங் அந்த இது வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழில் வந்து ஹையராக இருந்தால் இங்கிலீஷில் லோயர், இங்கிலீஷில் லோயராக இருந்தால் தமிழில் வந்து ஹையர், ஸோ இல்லைன்னா ரெண்டுலேயுமே ஹையர், இதில் ஏதாவது இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் 9 போஸ்ட் இருக்குங்க. ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ணால் போதும். 15,900 சேலரி அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு.
அப்புறம் வந்து இளநிலை மின் பொறியாளர், அதாவது பிஇ எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க வந்து மின்னியல் பட்ட படிப்பு, அதாவது எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களுக்கு வந்து என்னன்னா அப்ளை பண்ணலாம். ஒரு வேக்கன்ட் இருக்கு, 35,600 ரூபீஸ் நீங்க இருக்காங்க. அதனால இந்த ஜான்ஸ் வந்து பிஇ படிச்சவங்க வந்து தாராளமா இதை அப்ளை பண்ணலாம், அந்த சான்ஸை விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் உதவி மின் கம்பியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அரசு தொழில்நுட்பக் கல்லூரி மின் கம்பியர் பணிக்கான சான்று, மின்னியல் உரிமம் வழங்கும் இடத்தில் ஹச் சான்று அப்படின்னு போட்டிருக்கு. அரசு தொழில்நுட்ப பள்ளின்னா கவர்மெண்ட் ஐடிஐ முடிச்சிருக்கணுங்க, அதாவது ஐடிஐ வந்து எலக்ட்ரிக்கல் அந்த இதில் வந்து நம்ம முடிச்சிருந்தாருன்னா அதுக்கு வேற ஓடிது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஹச் சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஒரு சான்று வச்சிருக்க வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இபியில இருந்து அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் பிளம்பர், பிளம்பருக்கு வந்து 3 வேக்கன்ட் இருக்குது. ஸோ பிளம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் அவங்க வந்து என்னன்னா அதே மாதிரி அரசு அங்கிருந்தது அரசு தொழில்நுட்ப பள்ளியில் அப்படின்னு இருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் ஐடி இன்ஸ்டியூட் இருக்குல்ல அதுல வந்து என்னன்னா நீங்க வந்து பிளம்பர் வந்து படிச்சிருக்கணும், அது போக வந்து 5 வருஷம் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சொல்லியிருக்கு. ஆனால் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 9 போஸ்ட் இருக்கு, 8 ஸ்டாண்டர்டு. ஸோ மறக்காம இந்த போஸ்ட்க்குலாம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்க, இதெல்லாம் விட்டுறாதீங்க. அப்புறம் அதே மாதிரி டைப்பிங்க்கு வர பேருக்கு வந்து என்னன்னா இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி இடத்துல வந்து ஈஸியாக நம்ம உள்ளே போகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தோம், மினிமம் வந்து 18 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 35. ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து என்னன்னா மற்ற இதெல்லாம் பார்த்தா 30, சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் அப்படி இருக்கும், இது வந்து 35 வயசு. அதனால 30 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் வந்து என்னன்னா தாராளமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் வந்து இது அப்ளை பண்ண முடியும், ரெண்டாவது வந்து கடவுள் நம்பிக்கை உடையவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. 1 இந்த 17 வரைக்கும் எல்லாம் இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லேட்டாக எப்போ எக்ஸாம் என்னங்கிறத அதுக்கான இது வந்து சொல்லுவாங்க. அப்புறம் மற்ற வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து என்னன்னா அவங்க வெப்சைட்டில் கொடுத்துறாங்க, www.tnhrce.gov.in அப்படி இல்லைன்னா www.திருச்செந்தூர் முருகன் டெம்பிள் டாட் டிஎன்ஹெச்ஆர்சி டாட் என் இந்த வெப்சைட்டில் வந்து இருக்குது, அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ விண்ணப்பங்களை வந்து நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு முக்கியம், அது மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சரி, இது எல்லாத்தையுமே வந்து அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ரெண்டாவது வந்து இது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிற விண்ணப்பங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்காக வந்து என்னென்னா இன்டர்வியூக்கோ ரிட்டன் டெஸ்ட்க்கு வந்து என்னென்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட், அதாவது கான்டாக்ட் நம்பர் ஆர் அட்ரஸ் அதை போஸ்ட் பண்ணுறதோ இல்லை மெயில் ஏதாவது ஒரு மோடில் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஜாப் இப்போ இல்லாமல் இருக்கிறாங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி இந்த ரீஜனில் உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது. போஸ்ட் வந்து ஈஸியாக நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலும் கூட போதும். அதனால் வந்து என்னென்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.